வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த கருணாக்கு இருக்கும், அந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து சொன்ன வாக்கு வந்து பலிக்குமா பலிக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருணாக்கு என்பது வந்து ஒரு சிலருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுன்னு கூட வந்து சொல்லலாம். உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி ஒரு ரீசனால தான் வந்து பிறக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்கும். முதலில் வந்து அந்த கருணாக்கு ஒரு சிறிய இடத்தில் தான் வந்து இருக்கும். அதன் பிறகு வந்து நாக்கின் அனைத்து பகுதிகளிலும் வந்து இந்த கருணாக்கு வந்து பரவ வந்து ஆரம்பிக்கும். இந்த கருணாக்குன்னு சொல்றது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து காணப்படும். அத்தகைய கருணாக்கு உள்ளவர்கள் வந்து தன்னை தானே வந்து புகழ்ந்து பேசி வந்து கொள்ள மாட்டாங்க. இவர்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்றவாறு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து போவாங்க இந்த கருணாக்கு உள்ளவர்கள். ஆனால் வந்து எப்போதும் வந்து ஒரே மாதிரி குணம் உடையவராக வந்து இருக்கவும் வந்து மாட்டாங்க. பணிவு துணிவு இரண்டிற்கும் வந்து ஒரு இடைப்பட்ட ஒரு குணம் கொண்டவராக தான் வந்து இருப்பாங்க. இந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து ஒரு சில சூழலுக்கு மேல் வந்து அவங்களுக்கு வந்து கோபத்தை வந்து பொறுத்து கொள்ளவும் வந்து முடியாது. அதே மாதிரி ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து தலைமுறை தலைமுறைகளாக வந்து இந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து இருப்பாங்க. இந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து சொல்லும் வாக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து பலிக்கும்னு சொல்லிட்டு வந்து ஆன்மீகத்தில் வந்து சொல்லியும் இருக்காங்க. இந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து எப்பொழுதும் வந்து மற்றவர்களை வந்து துன்பப்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு வந்து வாக்கு வந்து சொல்லவும் மாட்டாங்க. சூழ்நிலைக்கு பொறுத்தே வந்து அவர்கள் வந்து சொல்லும் வாக்கு வந்து இருக்கு. இத்தகைய இந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து குடும்பம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து மற்றவரால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இருக்கும் போது அந்த தலைமுறையில் வந்து கருணாக்கு உள்ளவர்கள் சொல்லும் வாக்கு அந்த இடத்துல வந்து பலிக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமாவாசை அஷ்டமி நவமி அந்த பாட்டி முகம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நாட்களில் இந்த கருணாக்கு உள்ளவர்கள் வந்து அவர்களை அறியாமலே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க சொல்லும் வாக்கு வந்து பலிக்கும்னு சொல்லிட்டு வந்து வாஸ்துப்படி வந்து சொல்லவும் பட்டிருக்குது. அந்த மாதிரி வந்து அவர்கள் சொல்லும் வாக்கு வந்து நன்மையாகவும் வந்து இருக்கலாம் இல்லை தீமையாகவும் வந்து இருக்கலாம். இந்த கருணாக்கு உள்ளவர்களுடன் நீங்கள் வந்து நட்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்போதுமே வந்து நன்மையாக இருக்கும். எனவே வந்து யாராக இருந்தாலும் சரி அவர்களை வந்து துன்பம் படும்போது அவர்கள் நம்மை வந்து ஒரு நல்ல வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது உண்மையாகவே வந்து மாற நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி துன்புறுத்தும் போது வந்து அவர்கள் வந்து நம்ம வந்து பேசுவாங்க அவங்க. அதனால் வந்து மற்றவர்களை வந்து துன்புறுத்தவும் கூடாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.